விடியா திமுக ஆட்சியில் விதவிதமாக அரங்கேறும் மிரட்டல்களால் மதுரை மாவட்ட போலீசார் அரண்டு போய் கிடைக்கிறார்கள். மக்களை காக்க வேண்டியவர்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலை நிலவுவது குறித்து காண்போம். மதுரை மாவட்டம் தல்லாக்குளத்தில் ஜூன் 11 தேதி வாகன தணிக்கையில் ஈடுபட்ட தல்லாக்குளம் போக்குவரத்து காவலர்கள் ஆல்வின் ஜெபஸ்டின் பெருமாள் ஆகியோரிடம் இளைஞர் ஒருவர் லந்து கொடுத்த வீடியோ வைரலானது. இதேபோல் ஜூன் 13 தேதி மதுரை பெரியார் பேருந்து நிலையம் எதிரே உள்ள திடீர் நகரில் புறக்காவல் நிலையம் மீது போதை இளைஞர்கள் கல் எறிந்து தாக்குதல் நடத்தியதும் காவலர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மதுரை மாநகர் காவல்துறையில் பணி செய்யும் திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த காவலர் ராஜ்குமாரின் இருசக்கர வாகனம் எரிக்கப்பட்ட நிகழ்வு போலீசாரிடையே பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஜூன் 23 தேதி அதிகாலை 2 அளவில் திருப்பரங்குன்றம் ராஜீவ்காந்தி நகரில் உள்ள ராஜ்குமாரின் வீட்டு முன் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனம் தீயில் எரிந்துள்ளது. இது குறித்த தகவலின் பேரில் போலீசார் தீ விபத்து குறித்தும் யார் தீ வைத்தார்கள் என்பது தொடர்பாகவும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காவலரின் பைக்கே எரிக்கப்பட்ட சம்பவத்தால் அந்த பகுதி மக்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தென் மண்டல காவல்துறையின் கீழ் செயல்படும் மதுரை உள்ளிட்ட 10 கடந்த ஓராண்டில் கஞ்சா கடத்தல் தொடர்பாக 754 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 1238 வங்கி கணக்குகள் முடக்கியதாக தென்மண்டல ஐஜி ஆஷரா கார்க் சமீபத்தில் தெரிவித்துள்ளார். ஆனால் மது மற்றும் கஞ்சா போதையில் அத்துமீறும் இளைஞர்களால் தான் போலீசார் கலக்கத்தில் ஆழ்ந்திருப்பதாக தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள், ஆஷரா கார்க் தெரிவித்துள்ள கஞ்சா கைதுகள் கண் துடைப்புதானா, கஞ்சாவை முற்றிலும் தடை செய்ய முடியாதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். நியூஸ் ஜெய் செய்திகளுக்காக செய்திக்குழுவினருடன் ஆசாத்.